ஹரஹரா பார்வதி வதய ஹரஹரா மகாதேவா, தன்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம். உலக சித்தர்கள் மாநாடு 5/11/2023 மதுரையில் இந்த சித்தர்கள் மாநாடு என்பது நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தர்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, அந்த கருங்காலி மாலை, கருங்காலி கட்டை, கருங்காலியில் அந்த கை செயின் வளையம், கருங்காலியில் லிங்கம், வேல், சூலாயுதம், ருத்ராஜம். ருத்ராஜங்கள் வந்து ஒரு முகம், அஞ்சு முகம், எத்தனை முகம் வேணும்னாலும் ருத்ராஜ என்பது கிடைக்குது. ஆக என்னால் சூலாயுதம், இந்த ஐம்பொன்னில் ஆகப்பட்ட குபேர மகாலட்சுமி குபேரன், ரெண்டாவது வந்து இந்த துணி, துணிப்பை இடுப்பில் கட்டுறது, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்றது மாதிரி அனைத்தும் இங்கே வந்திருக்கு. இந்த வெள்ளியில் காப்பு, கருங்காலி கட்டை, ருத்ராஜங்கள் வந்து பலவிதமான ருத்ராஜங்கள் இதுகள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஐம்பொன்னில் செஞ்ச சிலைகள், ஐம்பொன்னில் மோதிரம், ஐம்பொன்னில் இந்த சிங்கம் முகம், இவர் தான் வச்சு நடத்துகிறாரு. இவர் தான் வந்து பெரிய லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கம் ஃபுல்லாகவே வந்து பூரா ருத்ராஜங்கள், ருத்ராஜங்களை அமைத்து அதை சுற்றி 18 சித்தர்கள் வச்சுருக்காங்க. 18 சித்தர்கள், 18 சிலைகள். இந்த சிலைகளை அமைச்சு அதுக்குண்டு ஒரு பூசாரியை நிர்ணயம் பண்ணி யாகம்லாம் வளர்த்து பயங்கரமாக கிராண்டாக வச்சு கொண்டாடினாங்க. ஒவ்வொரு சாமிகளையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு சாமிகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. அவங்களுடைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தவங்களும் சாமியார் ஆகினது, சித்தராகினதுக்கும் ஒவ்வொரு கதைகள் என்பது இருக்குது. எல்லாருமே சாமியார் ஆக முடியாது, எல்லோரும் சித்தரும் ஆக முடியாது, மகான்களாக ஆக முடியாது, யோகிகளாக ஆக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை என்பது இருக்கும். இவருடைய கதையை கொஞ்சம் கேட்போம். சாமி நமஸ்காரம். சாமி நமஸ்காரம். இப்போ இந்த மதுரையில் வந்து உலக சித்தர்கள், இது என்ன உலக சித்தர்கள் மாநாடு, மாநாடு இது வந்து வருஷம் வருஷம் நடத்துவீங்களா நீங்கள்? வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ மதுரையில் நடத்துனீங்கன்னா அடுத்து எப்போ நடத்துவீங்க, எங்கே நடத்துவீங்க? அடுத்தது வந்து அடுத்த மாநாடு வந்து பொள்ளாச்சி. இப்போ பொள்ளாச்சி இந்தமாரி சைடு நடத்துவோம். பொள்ளாச்சி இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடத்தது வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. கோயம்புத்தூர் நடந்ததுங்களா? நீங்கள் எந்த ஊர்? நமக்கு திருச்செந்தூர். திருச்செந்தூருங்களா? திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? திருச்செந்தூர்லேருந்து சித்தர் மாநாடு எல்லாத்துக்கும் போவோம். எல்லாத்துக்கும் போவீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தெய்வ வழியில் வந்திருக்கீங்களே, இப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே சாமி, அது எதுவும் காரணம் இருக்கா? இப்போ எல்லா மனிதர்களும் சாமியார் ஆக முடியாதுல்ல. இப்போ நான் சாமியார் ஆக முடியாது, இப்போ நீங்கள் ஆகியிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல? அது வந்து என்ன காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அது பூர்வீகத்திலேருந்தே இந்த ஆன்மீகத்துக்கு மாறியாச்சு. மாறி பூர்வீ நம்ம பிறந்ததுலேருந்தே சிவன் சிவன் இந்த வழியிலே நம்ம வந்தாச்சு. இது வந்து காரணம்லாம் சில பேர் ஒவ்வொரு காரணத்தை கொண்டு வரலாம், நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பூர்வீகத்திலேருந்தே நம்ம சிவனுடைய தான் வந்து சின்ன சிறு வயதுலேருந்து ஆன்மீகத்துடைய இது அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, அப்படியே வந்துட்டீங்க நம்மளே. சரிங்க சாமி, சரிங்க சாமி. இப்போ வந்து தவம், தியானம், மெடிடேஷன் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏதாவது ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு பிடிச்ச மெடிடேஷன் எது? நமக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு, 6 மணிக்கு உட்காந்தனா ஒரு 7 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தவம் பண்ணுவேன். தியானம் பண்ணுவீங்க? தியானம் பண்ணுவேன். சரிங்க சாமி. இப்போ நமச்சிவாயான்ற ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து நம்ம தீட்சைன்றது வாங்கணுமா, இல்லை அது நம்மளா சொல்லிக்கலாமா? நம்மளா சொல்லிக்கலாம். தீட்சை வாங்கி சொல்கிறவங்க இருக்காங்க. நம்மளா நமச்சிவாயன்னு சொல்கிறதுக்கு தீட்சை வாங்கி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்மள சொல்லிக்கலாம். அது நம்மளா நமக்கு வந்து ஒரு எத்தனை ஜெம்மை எடுத்தாலும் அந்த நமச்சிவாய சொன்னாவே 7 ஜெம்மத்தை செஞ்ச பாவம்லாம் குறையும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. அடுத்து நீங்கள் என்ன வாங்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த ஜீவசமாதின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைன்னா ஒரு இடத்துல முக்தி அடைவேன், நான் இமயமலைக்கு போவேன், ரிஷிகேஷில் இருப்பேன், காசியில் இருப்பேன்,
அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு இதுக்கு போவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நீங்கள் என்ன ஆக அடுத்து விரும்புகிறீங்க? நம்ம வந்து ரத்த ஓட்டம் இருக்க வரைக்கும் அங்கே இங்கேயும் ஏதோ மாநாடு அது இது பூஜைன்னு போயிட்டுருப்போம். அது முடிஞ்சதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கோவில்லையோ எங்கேயோ உட்காந்து. சரிங்க சாமி, சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் போட்டாங்களா? சாப்பாடுலாம் போட்டாங்க, அருமையாக இருக்குது. சாப்பிடுங்க, மண்டபத்தில் நடக்குது. மண்டபத்துலையா? பாண்டியன். பாண்டியன். இப்போ திருச்செந்தூரில் தான் இருப்பீங்க நீங்கள்? திருச்செந்தூரில் தான் இருப்போம். மாநாடுன்றா அப்படி வெளியே? மாநாடு ஏதாவது ஒரு முக்கியமான குரு பூஜை அதுக்கு போவோம். மாநாடுனா கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்போம். சரிங்க சாமி, சரிங்க சாமி, பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து ஆன்மீகலேருந்து உங்கள் பயணமே? ஆன்மீகத்தில் தான் போயிட்டு. காசிக்கு போயிருக்கீங்களா? காசிக்கு போயிருக்கேன், ரிஷிகேசி, கேதார்நாத், பத்ரிநாத், எல்லா இடமும் போயிட்டு வந்துருக்கேன். சரிங்க சாமி, சரிங்க சாமி, பரவாயில்ல சாமி, சரி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது மதுரையில் வந்து உலக சித்தர்கள் மாநாடுன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே சாதுக்கள் சன்னியாசிகள் நிறையா வந்துட்டுருக்காங்க. ஆகையினால் அந்த சன்னியாசியோட குறைகள் என்னன்றதை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சிவா, தற்பொழுது மதுரையிலிருந்து பேசுகிறோம். உலக சித்தர்கள் மாநாட்டில் இன்று 5/11/2023 இந்தியா முழுவதும் இருந்து சித்தர்கள் எல்லாம் அங்கே கூடியிருக்கோம். சாது சன்னியாசிகள் எங்களுக்கு வந்து பல திசைகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சரியான ஆதரவு இல்லை. அரசாங்கமும் சரி, சில அரசியல்வாதிகளும் சரி, சிலது செய்கிறாங்க, சிலது செய்யலை. எங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு உதவி செய்யணும், எங்கே போனாலும் ஆதரவு தெரிவிக்கணும், உணவு எல்லா இடத்துலையும் கிடச்சிருது, ஆனால் பொருளாதாரம் எங்களுக்கு எதுவும் இல்லை. அப்போ எங்கே போனாலும் தங்குவதற்கு மடங்கள் வேணும். பழைய மடங்கள் இருப்பதாக அரசர் காலத்திலே இருக்குது, அதெல்லாம் புதுப்பிக்கணும். அது எங்கே இருக்குன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து தெரிஞ்சு இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்களும் இந்து சமய அறத்துறை சார்ந்த அதிகாரிகளும் எங்களுக்கு உதவி செய்து அதை வந்து வெளிக்கொணரணும். எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே உள்ள மடத்துக்களை போனால் இரவு தங்குவதற்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு சாதுக்களுக்கு பொருளாதாரமும் கொடுத்து ஊக்கம் கொடுக்கணும். அப்போ தான் இந்து நாடு என்று சொல்லக்கூடிய நமது பாரத நாடு இந்த உலகத்துக்கே சிறப்பாக வரும். இந்த சாது சன்னியாசிகள் மகிழ்ச்சி அடைஞ்சால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். மக்கள் சேவையில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த மக்கள் சேவையில் நாங்கள் இருக்கிறனால எங்களுக்கு செஞ்சால் மகேசனுக்கே செஞ்சால் சமம். ஆகையினால தான் மகேஸ்வர பூஜை என்று செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எங்களை சர்வசாதாரணமாக சில பேர் காவியை கட்டிக்கிட்டு தர்றான், சும்மா தரான்னு சொல்கிறாங்க. சாதுக்கள்னால் என்னான்னு சில பேருக்கு தெரியாது. இந்த சாதுக்கள் எல்லாமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் புனித நதிகளை நீராடி எல்லா சித்தர்களையும் சென்று சிவ ஆலயங்கள் சென்று தரிசனம் பண்ணிட்டு வரோம். அப்படி இருக்கிறபோது எங்களுக்கு வந்து அரசாங்கமும் பொதுமக்களும் ஆதரவாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவா. ஓம் நம சிவாய. அது இந்த சாதுக்கள் தமிழ்நாடின் சைவ சம்ஸ்கிருதியோட பாகமான, அந்த பௌராணிக சைவ சம்ஸ்கிருதியோட பாகமான. அது நோர்த் இந்தியில் அகோரிகள் எப்படி, அந்த மாதிரி தட்சிணேந்தியில் சாதுக்களும் பிரதானப்பட்ட சன்னியாசி விபாகம் தான். அது நிலநிறுத்தி போகுவான் அரசாங்கம் வேண்டது செய்க வேணும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. சுவாமி, நானும் கன்னடிகியா, தமிழ்நாடுல உட்டு பெளதவனு, கர்நாடகದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದೆ. ಇವಾಗ ಯಾತ್ರಿಗನಾಗಿ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಗೆ ಸಾಧು ಸನ್ಯಾಸಿಗಳಿಗೆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಓಡಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡಿ. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಎಷ್ಟೋ ಮಾಡ್ತೀರಾ, ಆ ಥರ ಸನ್ಯಾಸಿಗಳಿಗೂ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಸೆಂಟ್ರ್ ಗೌರ್ಮೆಂಟು ಏನೋ ಅಷ್ಟಿಷ್ಟು ಮಾಡುತ್ತೆ, ನೀವು ಆ ಥರ ಮಾಡಬೇಕು ಎಂದು ನನ್ನ ವಿನಂತಿ. ನಮಸ್ಕಾರ. எங்களோட சாது சன்னியாசிக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. எங்கே போனால் தான் எங்களை வந்து அதிகமாக வந்து எங்களை வந்து டாச்சு பண்ணுறாங்க. இப்போ முதியோர்களுக்கோ ஒவ்வொரு குடும்பத்துக்கோ எவ்வளவோ இந்த அரசு நல்லா செஞ்சுக்கிட்டு வருது. இருந்தும் நம்ம இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு அனாதை மாதிரி வந்து இருக்கிறோம். ஒரு மரத்தை கட்டி கொடுக்கல. ரெண்டாவது வந்து ஒரு பஸ்ஸில் போகணுனாக்க காசு கிடையாது. ஒரு குரு பூஜை போகணுனாக்க எங்களை பிடிச்சி போலீஸோ இது அரசாங்க அதிகாரிகள் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. ட்ரெயினில் இறக்கி விட்டாலும் நாங்கள் நடந்து வர போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குரு பூஜைக்கு போக முடியாமல் கிடக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சலுகை, ஒரு முதியோர் ஒரு உதவித்தொகை மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாமே. சாதுக்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுத்து ஒரு இடம், ஒரு அடைக்கலமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு கோயில் குளத்துக்கு போய் வர்ற மாதிரி எங்களுக்கு இந்த பஸ் வசதியும் கொஞ்சம் முதியோர். எனக்கு வந்து சாது சன்னியாசி காடு வேணும் சிவா. ஒரு ஒரு வருஷமும் கார்த்திகை தீபத்துக்கும் சரி, எந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்காக இருந்தாலும் சரி, எந்த தீபத்துக்காக இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க போகிறாங்க.
இந்த ஃப்ராடு அந்த மாதிரி ஆளை மட்டும்தான் பார்த்து கைரேகை வச்சு எடுத்துக்கிறாங்க போய்க்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானவங்க தான் இது பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து எனக்கு ஒரு கார்டும் கிடையாது, ஒரு சன்னியாசி ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, நானும் இந்த 8 வருஷமாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த சாது சன்னியாசி கார்டு எங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் வேணும். யாத்திரைக்கு போகிறதுக்காக சிவா, நாங்கள் யாத்திரை போகிறோம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு எதுக்காக போகிறோம், காசி போகிறோம், நேபாள் போகிறோம், எது எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு பஸ் வசதிக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ ட்ரெயின் வசதிக்காகவோ ஏதாவது அவங்களால கவர்மெண்டால முடிஞ்ச ஒரு சலுகை செஞ்சு கொடுத்தா போதும் சிவா. சாதுகளுக்கு பொதுவாக சாது சன்னியாசி ட்ரெயின் பாஸ் பஸ் பாஸ் சமுதாயத்தில் எல்லா மட்டத்தில் இருந்தும் வராங்க. வர்றப்ப நாங்கள் ஒரு ஊரில் இருக்கிறதுல ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறோம். அப்படி போகிறப்ப ஒரு ஊர் கோயிலுக்கோ எங்கே போனாலும் மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அவங்க குறைகளுக்கு நாங்கள் சொல்கிற வார்த்தையில் அவங்க அமைதிப்படுறாங்க. எங்கள்கிட்ட மக்கள் நிறைய தேவைகள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு உள்ள ஒரு குறை இந்த மாதிரி ஊர் ஊராக போகிறப்ப போக்குவரத்து இடைஞ்சல் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கும் போகிறப்ப எங்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் இருக்கோன்னு பாருங்கள். அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. அடுத்தது எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அதுக்கு முன்னே அரசாங்கம் ஏற்படுறதுக்கு முன்னே சில மடங்கள் ஒரு தங்குமிடம் இருந்தது. இப்போ தங்குமிடம் இல்லை, தங்குமிடம் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, அறநிலைத்துறை சார்பாக இருக்குது, மற்றவங்களும் நிறைய கட்டி வச்சுருக்கிறாங்க, எங்களை அனுமதிக்கிறது இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் அங்கே தங்கியிருந்து போகிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும், எங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும். அந்த அமைப்பு மூலம் எங்களுக்கும் ஒரு சில வழிகாட்டுதல் செய்யணும். செய்யறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, இதை வந்து அரசாங்கமாக பார்த்து செய்யணும், இல்லை சமூக அமைப்புகள் பார்த்து செய்யணும். எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற சாதுக்களுக்கு மத்திய அரசு வந்து ரயில் போக்குவரத்துக்கு எங்களுக்கு இலவச பாஸ் தர வேண்டும். சாதுக்கள் எப்போ கிளம்புனாலும் புனித யாத்திரின்ற போது பொதுமக்கள் அனைவரும் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து எங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த பாஸ் வழங்கினா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கருணை உள்ளத்தோடு தாய் கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய கருணாதி என்று பெயர் சொல்லக்கூடிய முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் ஐயாப்பா சிறப்பாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அறநலத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயாவும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கருணை உள்ளத்தோடு பெண்களுக்கு எப்படி இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த சாதி சன்னியாசிகளுக்கு கருணை உள்ளத்தோடு எல்லா கோயில்களுக்கும் சென்று வருவதற்கு இலவசமாக பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று அனைத்து சாதுக்கள் சார்பாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். சிவாய நம சிவாய. ஹரஹர பார்வதி பதயே. நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற இருப்பிடமே திருவண்ணாமலையில் இருக்கிற சாதுக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு தங்கத்துக்கு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாதிகள் ரொம்ப மழை பெஞ்சானா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு இருப்பிடம் கட்டி கொடுத்தோன்னா கிரிவலம் 14 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 14 கிலோமீட்டர் ஒரு 4-5 இடத்துல சாதிகளுக்கு தங்கத்துக்கு இடம் கட்டி கொடுத்தோன்னா ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ரொம்ப எல்லா சாமியார்களும் நலமாக வாழணும். தமிழ்நாட்டில் உள்ள சாமியார்கள் அத்தனை பேர் வந்துவிட்டோம், எங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. அதுமாரி அமர்நாத் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். 2005 அமர்நாத் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், ட்ரெயினில் பாதியிலே இறக்கி விட்றாங்க. பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் டிக்கெட் கேட்குறாங்க, கையில் காசு இல்லை. ஒரு இடத்துல போய் படுக்கலன்னா ஒரு வீடு இல்லை. என்கிட்ட இருக்கிற பேக்கே தூக்கிட்டு போடுறாங்க. அதுமாரி ஒரு ஒரு சாமியார்கிட்ட உள்ள பேக்கெல்லாம் தூக்கிட்டு போடுறாங்க. ரொம்ப திருட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. சாமியார் உடம்பை செக் பண்ணுறாங்க, மணிப்படத்தில் உள்ள பணத்தை போகிற அடுத்து போடுறாங்க, செல்லெல்லாம் தூக்கிட்டு போடுறாங்க. சாமியாரில் பிடிச்சி அடிக்கிறாங்க. சாமியாரில் யாரையும் நான் கேட்குறதுக்கு ஆள் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வீட்டில் போய் சாப்பாடு கட்டாவோட போய் பூச்சாண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை வெட்டி விட்றாங்க. படுக்க திண்ணை இல்லை, படுக்க ரோட்டில் தான் படுக்க வேண்டியா இருக்குது. மலையில் நனைஞ்சு நனைஞ்சு எல்லாருக்கும் ஜுரம் வந்துடுது. சாமியாருக்கு பூரா ஜுரம் வந்துடுது. எல்லாம் குழுவில் ரொம்ப கஷ்டப்படுற வந்துட்டு முதலமைச்சர் அவர் இந்த சாமியார்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு சாமியாருக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சாமியார்களை நீடோடி வாழ வைக்கணும்.
ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஒரு ஒரு கோயில்லையும் அவங்களுடைய சமுதாய பணிகளுக்கு, அறநிலைத்துறை பணிகளுக்கு எங்களை பயன்படுத்திக்கணும். நாங்கள் தயாராக உண்ண உணவு இருக்க இடம் அது போதும். ஆனந்தம் அதை வந்து உருப்படியாக எங்களுக்கு கொடுத்தா போதும். நாங்கள் இறை பணிகளை ஆனந்தமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி உங்களுக்கு இந்த இத்தனை ஆயிரம் கோயில் இருக்குது, ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொருத்தரை விட்டாலும் பெருக்கி தள்ளி கூட்டிக்கிட்டு எங்கள் பொழப்பையும் நாங்கள் பார்த்தோம். ஐயனையும் தரிசிப்போம், அவர் பாதத்திலே கிடப்போம். அது போதும் எங்களுக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். கொடுக்குறீங்க 500 ரூபாய் 2000 ரூபாய் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களே ஒரு மனுஷனாக மதிங்க இல்லையா? சித்திரர்கள்லாம் மதிக்கிறீங்க, நாங்களும் அந்த மாதிரி தான். அதில் பாதி நாங்கள் நாங்கள் அதுதான் ஆகிட்டுருக்குறோம். எங்களை வந்து நீங்கள் மறுபடியும் வேறு தரத்தில் ரூட் பண்ணுறீங்க, அது தேவையில்லாது. சாதுக்கள்னால் சாதுக்கள், யாரும் எந்த இதுக்கும் ஆசைப்படாமல், அடுத்தவன் பொருள் அவைக்காமல், அடுத்தவங்க தீங்கு நினைக்காமல் எங்கள் வழியை பார்த்து நாங்கள் கடவுளேன்னு போயிட்டுருக்குறோம். எங்களை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கவனித்தா அது போதும். நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவனும் சரி இல்லாதவங்களும் சரி, எல்லோரும் ஆனந்தமாக இருக்கலாம். மதித்தா மிதித்தா அது தாங்காது. இது சித்தர்கள் பூமி, சித்தர்கள் ஆட்சி செய்கிற இடம் இது. அந்த சித்தர்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோடிக்கணக்காக, யார் யார் என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண் கூட. அதுதான் இப்போ வந்தது கொரோனா, பண்ணுற கூத்துலாம் தாங்க முடியாது வந்தது தான் கொரோனா. இந்தியாவில் என்ன எடுத்துக்கிட்டீங்க, உலகத்தில் எத்தனை பேர் செத்துருப்பான், ஒரு சன்னியாசி செத்துருப்பாங்களா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், பார்த்து நீங்கள் தான் செய்யணும் நல்லபடியாக. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஒரு கோயிலுக்கு நடந்த பாதையில் போயிட்டு இருக்கான், பயணமாக போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது வர்ற வழியில் யாரோ மறுத்துக்கிட்டு இன்னலை கைகாலெலாம் நல்லா தானே இருக்குது, கைகாலெலாம் உடைஞ்சா வச்சு வேலை பார்த்து பிழைக்கலாம்னு எங்களை அவ்வளோ ஒரு கீழ்த்தனம் பேசுகிறான் வைக்கிறாங்க. நாங்கள் வேலை பார்க்குறக்கு ரெடியாக இருக்கோம். அறநிலைத்துறையிலேருந்து ஒரு கோயில் குளத்தில் எந்த கோயிலில் எங்களுக்கு வேலை கொடுத்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் பணியோட செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் ஏதோ ஒரு கோயிலை விடுங்க, ஒரு 1000 கோயில்னால் 1000 பேருக்கு வேலை கொடுக்கறதுனா அவங்களுக்கு ஒரு அர்த்தம் ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆயுள் காலத்துறது நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு பாதுகாப்பாக இருக்கோம், எங்களுக்கும் ஒரு நல்ல முறையில் பார்த்துக்கிறோம் வச்சுக்கிறாங்க. நாங்களும் ஒரு ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கோயில் வளத்தை நல்ல ஒரு சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பேர், மற்றவங்களுக்கும் ஒரு கேலி கூத்து இல்லாமல் ஒரு கேவலத்துக்கு ஆளாகாமல் அப்படி நாங்கள் வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அரணத்திலிருந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில் குளத்திலிருந்து ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுங்க, நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நலவாரியத்தில் காடு தர்றோம், அதை ஏதோ பண்ணுறோம், எங்களை உங்களுக்கு முடிஞ்ச உதவி உதவித்தொகை ஏதாச்சும் கொடுக்குறோம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தவிர அது இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து சேரலை, வந்து சேரலை. அதை பற்றி யாருமே எங்களை கண்டுக்கறல. தருவோம் கொடுப்போம் கொடுப்போம்ன்றாங்க தவிர எங்களை வச்சு நிறையா ஒரு ஆசிரமம் ஆசிரமத்தில் எங்களை வச்சு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அந்த மிஞ்சி போனால் உணவு உடையும் தான் கிடைக்கிறது தவிர தங்கு வசதி எதுவுமே கிடையாது. அது கூட ஒரு கோயில் குளத்தில் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு தான தர்மம் எல்லாமே கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறத கோயில் குளத்திலேருந்து யாருக்குமே சாது சன்னியாசிகளுக்கு தான தர்மம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க, முடிஞ்சால் சாப்பாடு கொடுங்க அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஒரு கோயில் நிர்வாகத்திலிருந்தே கூப்பிட்டு சொல்கிறாங்க சாமியார்களுக்கு சாது சன்னியாசிகளுக்கு பணமோ பொருளோ கொடுக்காதீங்க, சாப்பாடு மட்டும் கொடுங்க, சாப்பாடு தான் நாங்கள் கொடுக்குறோம்ல அப்புறம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தங்கு வசதி போக்குவரத்துக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னா கூட நடைபயணமாக இன்றைக்கி போக வேண்டியிருக்குது, ஒரு இடத்துல நிழல் கூட கூட எங்களுக்கு கிடையாது. அப்படி போயிட்டு நாங்கள் மலையிலையும் வெயிலையும் கடந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கேன். இதுகளுக்கு தகுந்த இன்றைக்கி உள்ள அறநிலையத்துறையிலும் சரி அமைச்சர்களும் சரி இன்றைக்கி உள்ள முதலமைச்சரும் சரி எங்கள் இந்த சாது சன்னியாசிகளுக்கு ஏதோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கணுன்றது மாதிரி எல்லா சாது சன்னியாசிகளுக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குது, ஆனால் எங்களுக்கு எப்படி நாங்கள் வீட்டிலேருந்து நிராகரியாக வந்தோமோ ஒதுக்கப்பட்டு வந்தோமோ அதே மாதிரியதே இன்றைக்கும் அனாதையாத்தையும் கிடக்கிறோம். அதனால் எங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசு நீங்கள் எங்களுக்காக சாது சன்னியாசிகளுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி ஒரு நிலையான ஒரு சாது சன்னியாசிகளுக்கு போகிற இடத்துல ஒரு நிரந்தரமான இடம் அது கொடுக்கணும். கடைசி காலத்தில் அவர் போய் ஒரு அடக்கமாகிற இடத்துக்கு ஏதோ ஒரு இடம் கொடுத்தா பரவாயில்ல, இருந்துட்டாலும் அது திருவண்ணாமலையை பொறுத்தவரை அந்த நிர்வாகத்தில் ஏதோ பண்ணுறாங்க, இருந்துட்டாலும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அந்த இது ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தது. குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தராக சுற்றுமத்திலேருந்து சொந்தக்காரர்கள்லேருந்து குடும்பத்திலேருந்து பிள்ளைகள்லேருந்து மனைவிலேருந்து எல்லாம் ஒதுக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறலாமா அப்படின்ற நிலையில் வெளியில் வந்தேன். அது கூடால இன்றைக்கி ஏதோ அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமனும் இந்த உயிரோட்ட இந்த உயிரை வச்சுருக்கு, ஏதோ காசி விஸ்வநாதர் உருவத்தில்
பல எனக்கு சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க இங்கே. என்னையே நான் மட்டும்தான் அனாதை நினச்சேன். என்னையை போன்றவர்கள் சாது சன்னியாசி நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அனாதையாக தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு இடத்துல போய் சேர்றோம்னா ஒரு மடத்துலையோ ஒரு இடத்துலையோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துலையோ ஒன்று சேருவோம். சேரும்போது ஒரு அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறோம். இதுதே எங்களுடைய வாழ்க்கை, இதே எங்கள் குடும்பம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்குன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு பொருளாதாரமும் எந்த ஒரு ஆதரவுமே எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இது வரைக்கும் நாங்கள் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அனாதையாத்தேன் அலைஞ்சிக்கிருக்கமே தவிர எந்த ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு இது இல்லை. யாரோ ஒருத்தர் கொடுத்த அன்னத்தினாலையும் ஒரு உணவுனாலையும் உடையினாலையும் இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது நிரந்தரமாக நீடிக்காதவர்கள் ஏதோ மக்களுக்காகவும் மக்களுக்கு எம் என்னத்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சாது சன்னியாசிகளுக்கு எல்லாமும் கிடைக்கணும். இப்போ உணவு உடை எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி போகிற இடத்துல எங்களுக்கு தங்குமிடம் வாழ்வாதாரம் கடைசி காலத்தில் ஒரு ஓய்வு பண மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும். நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்க முடியாது. படுத்துட்டோம் உட்காந்துட்டோம்னா எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நிற்கிறதுக்கு இடமே கிடையாது. ஒரு நிழல் எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஆதரவு வேணும் ஐயா முதலமைச்சர் ஐயா. இதை நீங்கள் நேரடி பார்வையில் பார்த்து உங்களால் என்ற அளவுக்கு சாது சன்னியாசிகளுக்கு இருக்கிற மக்களுக்கு இங்கேருந்து காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் சாது சன்னியாசி இருக்கான். இது வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ணலை. பார்க்குறவங்க ஏதோ கும்பிட்றாங்க வைக்கிறாங்க, ஒரு 10 ரூபா எடுக்கிறாங்க 20 ரூபா எடுக்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் வாழ்க்கை வாழ முடியுமா? அடுத்த கோயில் குளத்துக்கு போக முடியுமா? முடியலை. ஊடகில் ட்ரெயினில் போயிட்டுருக்கான், பாதி இடத்துல இறக்கி விட்றாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், பாதி இடத்துல பஸ்ஸு காசுலாம் போயிடுது. யார்கிட்ட போய் நிற்காது, என்ன யார்கிட்ட போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்க முடியும்? இன்றைக்கி கோயில் குளத்தில் சொல்கிறாங்க சாது சன்னியாசி சாப்பாடு மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு காசு போடாதீங்க அப்படின்னு. ஒரு கோயில் குளத்துலேருந்து ஏதோ எங்களுக்கு வருமானத்தை தெடிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா பாத யாத்திரை போகண்டியிருக்கு, யாத்திரை போகண்டியிருக்கு, காசி போகண்டியிருக்கு. இது எல்லாம் எங்களுடைய வேலையை வச்சுருக்கேன். இதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு நிதி தேவை. அதனால் ஒருத்தனை கேட்கும் போது அது அந்த கோயில் தருமத்தாவே எங்களை கழுத்தை பிடிச்ச வழி தர்றாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கப்போம்? ஒரு கோயில் குளத்தில் வர்ற மக்கள் தான் எங்களுக்கு தாய் தாப்பே மாறி அவங்களையும் நான் எங்களை இழந்துட்டா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? சம்பவ மகாதேவ், இது வந்து அமர்நாத் போயிட்டு வந்த கார்டு ஐயா. இது ஜம்முவில் போய் எடுத்தேன். 2005 நான் அமர்நாத் போயிட்டுருக்கேன். இது வந்து போன வருஷம் எடுத்தது. அப்படிங்கும்போது அங்கெல்லாம் அமர்நாத்தில் பனியிலேயே நனையணும், பனியிலேயே படுக்கணும், பனியிலேயே நடக்கணும். 15 வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அமர்நாத் போயிட்டு வர்றது. பெகல்காம், சந்தனவாடி, பஞ்சித்தர்னி, பிச்சு ஸ்டாப், சேஸ்நாக் இந்த சைட்லாம் போயிட்டு வருது. அதை விட ஸ்ரீநகர், பால்டால் இது ரொம்ப பனி ரொம்ப அதிகமாக பெஞ்சிகிட்ருக்கோம். அங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓம் நமச்சிவாய சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரோம். சிவபெருமானுக்கு நல்ல அருள் செய்து நல்லபடியாக உடம்ப குணமாக்கி எங்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் விட்டுறாரு. தமிழ்நாடு வந்தவுடனே தமிழ்நாட்டில் எங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தங்கறது இடம் கிடையாது, சாப்பாடு மட்டும் கிடைக்கிது, கையில் பணம் காசு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அமர்நாத் போயிட்டு வர பாபாஜி எல்லாம் நல்லா இருக்கணும். சிவசம்பவம் நமச்சிவாயம். பொட்டாஷ் கம்பெனியில் வேலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். 7-8 வருஷமாக நான் இது சாமியார் ஆளுகிறேன். எனக்கு இருக்க இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லை. நான் என்ன தான் தீர்றேங்க எனக்கு ஒன்றுமே புரியலை சாமி.